செய்தி முகக்கவசங்களுக்கான உற்பத்தி விற்பனை தொடர்பான மனு குறித்து உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் மகேஸ்வரியிடம் தகவல்களை கேட்கலாம். மகேஸ்வரி, உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, கொரோனா தொற்றில் இருந்து தற்காத்துக் கொள்ள முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் மூன்று லேயர் மாஸ்க் மற்றும் N95 மாஸ்க் மற்றும் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் மாஸ்க், அதுக்கப்புறம் காட்டன் மாஸ்க் மற்றும் வெட்டிவரால் செய்யப்பட்ட மூலிகை மாஸ்க் என பல மாஸ்குகள் விற்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் தங்களுடைய முகங்கள் போல மாஸ்கில் அச்சிடப்பட்டு அதை பயன்படுத்துவதும் வகையில் மக்களை கவரும் வகையிலும் பலவிதமான மாஸ்கானது அறிமுகமாகியுள்ளது. எந்த முகக்கவசங்களை எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும், அதனுடைய விலை, தரம் மற்றும் உற்பத்தி செய்யும் நிறுவனம், முகக்கவசம் காலாவதியாகும் தேதி போன்ற விதிகளை உருவாக்க கோரி சென்னையைச் சேர்ந்த சென்னை மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த ரமணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் முகக்கவசம் தொடர்பான தெளிவான விதிமுறைகளை வகுத்து அரசு அறிவிக்கவில்லை என்றால் முகக்கவசத்தை யார் வேண்டுமானாலும் உற்பத்தி செய்வது, அவர்கள் விருப்பப்பட்ட விலைக்கு ரசீது ஏதும் இன்றி விற்கும் சூழல் உருவாகும் என அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவித்திருந்தார். எந்த முகக்கவசத்தை எந்த வயதினர் அணிய வேண்டும் மற்றும் உற்பத்தி விலை, தரம், காலாவதியாகும் காலம் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு முகக்கவசத்திற்கான விதிமுறைகளை வெளியிட வேண்டும் எனவும், அதுவரை முகக்கவசம் அணியாமல் செல்பவரிடம் அபராதம் வசூலிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். முகக்கவசத்தை பயன்படுத்துவது மற்றும் பயன்படுத்திய பின்னர் அதை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை நீதியரசர்கள் வினித் கோத்தாரி மற்றும் சுரேஷ்குமார் அடங்கிய அமர்வானது வீடியோ கான்பரன்சிங் முறையில் இந்த வழக்கை விசாரித்தது. அப்போது முகக்கவசம் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு என விதிமுறைகள் வகுப்பது தொடர்பாக 2 வாரங்களில் அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை அன்றைய தினம் ஒத்திவைத்து நீதியரசர்கள் உத்தரவிட்டார். ராஜலட்சுமி மகேஸ்வரி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.